bloody sweet. Okay guys, இப்போ நம்ம வந்து CSK vs Mumbai match கிளம்பியாச்சு. நம்ம ஃப்ரெண்ட கூட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு CSK சப்போர்ட்டருங்க. உட்காருங்க. நம்ம ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா CSK ஜெர்சி போட்டு உட்கார்ந்திருக்காரு. அதனால வெளியே கூட காட்ட முடியாத அளவுக்கு ஒரு சட்டையை போட்டு மறந்து. நம்ம வந்து பெரிய தலா தோனி ஃபேன். அவர்க்கே வந்து தோத்துறதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டீ-ஷர்ட் அணிஞ்சோம். இப்ப இவங்களை முடிச்சு ஜெயிப்போங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல வந்து நான் இப்ப டீஷர்ட் இப்பயே நான் போட்டு வந்தேன். இவருக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கு அதிகமா, அதுல இப்ப தெரிஞ்சு போச்சு தோக்க போறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஸ்கை அடிக்க போற அடியில வந்து ஒரு பால் கூட நீங்க சேப்பாக்ல இருந்து திரும்ப எடுத்துட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க இருந்து நம்ம நேரா போய் ஒரு கடையில சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே டைரக்டா தரமணி ஸ்டேஷன் போறோம். அங்க இருந்து நேரா சேப்பாக்கத்துக்கு ட்ரெயின்லயே நம்ம போறோம். இதான் நம்மளோட பிளான் இன்னைக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிற வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சி போட்டு தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ ட்ரெயினில் வந்த பாதி க்ரௌடு பார்த்திங்கன்னா மேட்ச் பார்க்க வந்த க்ரௌடு தான் இன்றைக்கி. சப்போஸ் நீங்கள் வந்து சேப்பாக்கத்துக்கு மேட்ச் பார்க்க வரணும்னு நினச்சிங்கன்னா வண்டியாக காரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா பார்க்கிங் வந்து பக்கத்தில் கிடையாது, தூரத்தில் எங்கேயோ பார்க் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயினில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேடியம் தான். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேடியமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெர்சி எதுவும் வாங்காமல் வந்திருந்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ போகிற வழி ஃபுல்லாமே வந்து ஜெர்சி, கேப்பு, விசில் எல்லாமே செல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு டீம் ஜெர்சி வேணும், அப்படி இல்லைனா உங்கள் பிடிச்ச பிளேயர் நேம் போட்டு பின்னாடி ஜெர்சி வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கொண்டு வர்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கடையில் வந்து சிஎஸ்கே ஜெர்சி மட்டும்தான் இருக்கும். மும்பை வந்து அங்கங்கே ஒரு ரெண்டு பேர் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க கூட மும்பை ஜெர்சி வச்சுருக்காங்க. பட் எல்லா டீமோட ஜெர்சியும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% ஷூராக சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு செல்லர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து தேடி பிடிச்சி வாங்குற மாதிரி இருந்தால் அது ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாயிரும். ஸோ மித்த டீம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா முன்னாடியே வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகும்போதே ஜெர்சிலாம் போட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு கேப்பு, விசிலு, அதுக்கப்புறம் ஃப்ளாக் இதெல்லாம் வாங்கிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு அங்கே போயிட்டு சிஎஸ்கே கொடி வாங்கும் போது ஒரு காமெடி வேறு ஆகிப்போச்சு. அது என்னங்கிறத பாருங்கள். மாப்பிள்ள இது எனக்கு வேணும் இப்போ மும்பை கொடி. அந்த வைக்கிறார் பாரு மும்பை கொடி. அந்த ஃபோன் கையில் வச்சிருக்காரு ப்ரோ. மும்பை ஃப்ளாக் ஏ அவர் அவர் விற்கிறவர்களா? அவர் விற்கிறவர் நினைச்சு அவர்கிட்ட இப்படிதான் ஆசையப்படுறது. ஸோ கடைசியாக அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு மும்பை கொடி வாங்கியாச்சு. ஆனால் நீங்கள் வரும்போது வந்துட்டு ஹேண்ட் கேஷ் எடுத்துகிட்டு வந்துருங்க, ஏன்னா ஜிபே நிறைய பேர்கிட்ட இருக்காது. அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஒரு சேனல்லேருந்து இன்டர்வியூ வேறு எடுத்தாங்க. பட் வந்து அதெல்லாம் நான் வீடியோவில் ஆக்சுவலாக கவர் பண்ண மறந்துட்டேன். அவங்க சேனலோட நேம் கூட நான் வந்து ஆக்சுவலாக கேட்கல. அப்புறமா அந்த இன்டர்வியூ முடிஞ்சோடனே நாங்கள் நேராக வந்து ஸ்டேடியமுக்குள்ளே போயாச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் கொடியெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டிக்கை மட்டும் தனியாக கழட்டிட்டு அந்த கிளாத்தை மட்டும் தான் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இதுக்கான ரீசன் என்னங்கிறது எங்களுக்கு தெரில. உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு எங்கள் டிக்கெட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு கேப்பு, விசிலு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹெட்பேண்டு எல்லாமே கொடுத்தாங்க. ஜெர்சி வந்து சப்போஸ் நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா வந்து ஜெர்சி கிடைக்காது. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே க்ரௌடாக நின்றுட்டுருந்துச்சு. ஸோ நிறையா வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ சும்மா போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து நேராக வந்து கிரவுண்டுக்கு போயிடலாம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரொமோஷனுக்காக போட்டிருந்த ஸ்டால்ஸ் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாமே பார்க்குறதுக்கு. உள்ள போகிறதுலே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிற பார்த்துட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு நம்ம சேனல் பேர்லாம் கேட்டார். அப்புறம் ஆக்சுவலாக அவர் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன் போல். அப்புறம் அவர் கூட ஒன்றா பேசிட்டு நம்ம அப்படியே வந்து மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குங்க, எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சப்போஸ் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த டேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டேட்டில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மோஸ்ட்லி வந்து 3 days பிஃபோர் 9:30 ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேடிஎம் இன்சைடரில் போய் டைரெக்டாக புக் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் லிங்க் வர்றதுக்கு வந்து ஆக்சுவலாக லேட்டாகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக 9:30 ரீலோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா புக் நோ ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாண்டை முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உள்ளே வந்தோடனே டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டுக்குள்ளே போய் புக் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 10 seconds டிலே பண்ணால் கூட எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் சப்போஸ் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஹைஸ்பீட் லேப்டாப்போ இல்லைனா வந்து ஒரு ஐஃபோனோ ரெடி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதில் தான் வந்து நம்மளால் கரெக்டாக புக் பண்ண முடியும். ஏன்னா மொபைல்னால் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிவிட்டு
அந்த டிக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஜூம் அவுட் பண்ணிட்டு தான் பைக் கொடுக்க முடியும். அதே நீங்கள் லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு பைக் கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து 5G நெட் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிளிக் பண்ணுற அதே டிக்கெட்டை இன்னும் ரெண்டு பேரும் கிளிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது உங்கள்கிட்ட 5G நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் பைக் கொடுத்தோடனே டக்குன்னு லோட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த லோடிங் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே போய் உங்களுக்கு 5 மினிட்ஸ் வந்து டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு வழியாக சீட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா டி ஸ்டாண்டு. ஸோ இதுக்கு அப்படியே அந்த சைடு இருக்கிற ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே புக் பண்ணுறதோட மேலே புக் பண்ணுறது வந்து பெட்ரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு வியூ வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டி ஸ்டாண்ட் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஸ்கொயர் லெக் சைடில் இருக்கும். ஸோ இந்த எண்டில் பேட்டிங் பிடிக்கும் போது ஸ்கொயர் லெக்கு, ஆப்போசிட் எண்டில் பேட்டிங் பிடிக்கும் போது எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வரும். ஸோ நாங்கள் உள்ள போகிறதுல பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லோரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ வியூ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் இங்கேருந்து. பட் கீழே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக வந்து தெரியாது. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி லைன் கிட்டே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெயிட் லாங் ஆன் லாங் ஆஃப் வந்து இப்போ நான் காட்டுற சைடுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா டக்அவுட்டுக்கு மேலே அப்படியே வரும். ஸோ பிளேயர்ஸ் எல்லோரையும் வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்டோட டிக்கெட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து 5000 வரும். இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா 3300 கிட்டே வந்துச்சு. சப்போஸ் கீழே புக் பண்ணோன்னா 2500 வரும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த மேட்ச்சுக்குமே போகல. ஸோ போனால் சிஎஸ்கேஎஸ்எஸ் மும்பை மேட்ச் தான் போகணும்னு சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு சிஎஸ்கே சப்போர்ட்ரு. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக மும்பைக்கு சப்போர்ட்டு. ஸோ வந்ததும் வந்து ஸ்கையை பார்க்கணும்னு நினச்சோம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம டி ஸ்டாண்டு கீழே தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்க ஃபுல்லாக. பட் என்னென்னா நம்ம வந்துட்டு டிவியில் பார்க்குற வியூ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஒன் ஸ்டேடியமில் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு அடிக்ஷனாக இருக்கும், திரும்ப திரும்ப வரணும்னு தான் தோணும். ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டேடியமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வேணுங்கிறத வந்து உள்ளே வாங்கிக்கலாம். பட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அண்டு நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கும் போது அவங்களே கூட எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் செக்மெண்ட்டாக நான் வந்து தோனியோட என்ட்ரன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ சேப்பாக்கில் தோனி என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள்.